ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்றைக்கி நம்ம பாரிஸில் இருக்க ஆதர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். பட் வந்து வீடியோஸ்க்காக இல்லை, என்னோடய பர்சனல் ஷாப்பிங்க்காக. ஸோ இந்த கடைக்கு வந்து நிறைய டைம் வந்திருந்தாலும் அப்பப்போ வரும்போது ஏதாச்சும் ஒரு சில திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிருக்கேன். பட் பிளான் பண்ணி பர்ச்சேசிங் அப்படின்னு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ நிறைய திங்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு பிளானிங்கோடு தான் வந்திருக்கேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஏதாச்சும் புதுசாக கலெக்ஷன்ஸ் வந்திருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கடைக்கு கூட போனோம். ஸோ அப்போது அதையும் வந்து சேர்த்து உங்களுக்காக கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இன்னும் இது மாதிரி சூப்பரான விளாக்ஸ்லாம் அப்பப்போ வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது இல்லாமல் இன்னொரு கடைக்குமே போனோம், அங்கே போய் இந்த அனோடைஸ்ட் குக்வேர் அதெல்லாமே கூட கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆதர் ஷாப்பில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கடைக்கு போகலாம். வெயிட் பண்ணாமல் உடனே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாப்பர். ஸோ வெஜிடபிள் சாப்பர் வந்து லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் வந்து ரொம்ப ரஷ்ஷாக கிளம்பும்போது. ஸோ பேஸ்கெட் வந்து சைடில் வச்சுக்கிறேன், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் சார். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி வந்து ஒரு சாப்பர் வந்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து வேறு சாப்பர். ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ். இதில் வந்து நம்ம வந்து வெஜிடபிளுமே கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இந்த தயிர்லாம் கடைவோம்ல, அதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளேடுமே கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இது அந்த ஆனியன் அதெல்லாம் கட் பண்ணுறது தரேன். ஸோ அதனால் இது இப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 99 ருபீஸ். ஸோ இது ஒன்று எடுத்துருக்கேன். நம்ம வந்து எல்லாத்தையும் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக காஸ்ட்லியாக அந்த மாதிரி எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்பிங் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ன் ஸ்ட்ரிப்பர். அது நிறைய இடத்துல வந்து நான் நிறைய இந்த கார்ன் ஸ்ட்ரிப்பர் வாங்கணும் பார்த்தேன். பட் ஆனால் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ அதை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இது வந்து பிளான் பண்ணேன். இது நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கார்ன் வந்து நிறையவே வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா இப்போ நிறைய ஸ்வீட் கார்ன்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸ்கூலுக்குமே வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விடலாம். ஸோ அதனால் என்னோடய ஃப்ரிட்ஜில் டிஃபால்ட்டாக எப்போதுமே வந்து ஸ்வீட் கார்ன் வச்சுருப்பேன். ஸோ அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த கார்ன் ஸ்டிப்பர் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 76 ருபீஸ் தான். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் தனியாக ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் கவர் இருக்குது. டஸ்ட்பின் கவர் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் வாங்கும்போது ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் கவர், அது வந்து 51 ருபீஸ் தான். ஸோ அதனால் ஒரு டஸ்ட்பின் கவர். அப்புறமா என்ன பிளான் பண்ணி வந்ததில் இதுவும் ஒன்று, இந்த ஸ்டிக்கர் ஹூக். ஸோ டைல்ஸில் வந்து நிறைய ஆணியெல்லாம் அடிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீசஸ் இருக்குது, 60 ருபீஸ். ஸோ இது ஒன்று. எத்தனையோ பேருக்கு ஷாப்பிங் லாக் இருக்குது, நிறைய கடையெல்லாம் எடுத்து போட்டிருந்தாலும் நான் பர்ச்சேஸ்க்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு வரேன். அப்புறமா இது வந்து ஒரு மாப் ஹோல்டர். இது வந்து நம்ம பாத்ரூம்லேயே வந்து கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து இந்த ஸ்டிக்கர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த குட்டி குட்டி ஹூக் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக நம்ம மாப் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து டைட்டாக நின்றோம். ஸோ அதனால் இது வந்து ஒன்று எடுத்துருக்கேன். இல்லை இதிலே வேணால் நம்ம வந்து 2 பீஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பிளைனாக இருக்குது. இது வந்து ஒரு கிளிட்டர் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 90 ருபீஸ். ஸோ நமக்கு சிங்கிள் போதும், அதனால் சிங்கிள் ஒன்று. அப்புறம் என்ன, நிறைய டைம் வந்திருந்தாலும் இப்போது நிறைய மாற்றி மாற்றி வச்சுருக்காங்களா, இது எங்கே இருக்குன்னு தேடி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. வேறு என்ன பிளான் பண்ணேன், இங்கே எங்கள் டாக்டரை காணோன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டூல் போட்டு அங்கே உட்காந்து மேடம் ஜாலியாக உட்காந்து மொபைல் பார்த்துட்ருக்காங்க. உட்டன் ஸ்பூனுமே கூட வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இங்கே வந்து ஓகே தான், 42 ருபீஸ். இந்த உட்டன் லெடல்ஸ் வந்து 42 ருபீஸ். ஜென்ரலாக எனக்கு வந்து சிலிக்கானில் வாங்குறதுல அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் ஒரு டைம் அந்த சிலிக்கான் ப்ரெஷ்ஷு வந்து யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் நுர நுறையாக வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அது வாங்குறது எனக்கு விருப்பம் இல்லை. இங்கே நிறைய சிலிக்கான் நெடல்ஸுமே வச்சுருக்காங்க, இருந்தாலும் எனக்கு வந்து உடன் தான் பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் காஸ்டைன் குக்வேர் எல்லாமே கூட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதுக்காக வந்து இது மாதிரி உடன் நெடல்ஸ். ஸோ ஆக்சுவலி இதுதான் கொஞ்சம் நம்ம கலரி சமைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது ஒன்று போதும், இதுதான் எடுத்திருக்கேன். வேறு எதுவும் இங்கே எனக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது, இதனால எனக்கு இதுதான் வந்து பிடிச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 42 ருபீஸ்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தியாக உட்டன் ஸ்பூன் கூட வச்சுருக்காங்க. பட் இது வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நமக்கு எது தேவையோ அது நிறைய டைம் நான் யோசிப்பேன், இது நமக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்து அதுக்கப்புறமா தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி நமக்கு யூஸ் ஆகிறது மாதிரி மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா பேம்போல உள்ள குட்டி குட்டி ஸ்பூன்ஸ். ஸோ இது வந்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் இந்த ப்ளாக்லாமே கூட பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இந்த மசாலாலாம் எடுத்து போடுவாங்க. பட் இது நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை, பட் இது இங்கே இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees. மாதிரி இது மாதிரி மினியேச்சர் மாதிரி உள்ள குட்டி குட்டி ஸ்பூன், இதெல்லாம் வந்து நம்ம ஏதாச்சும் இப்போ மசாலாலாம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி உள்ள ஸ்பூன், இதில் வந்து 190 rupeesக்கு வச்சுருக்காங்க. கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் வாங்கினதுலாம் கொஞ்சம் குட்டி குட்டி திங்ஸ் தான். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்பிங் தான், கொஞ்சம் நல்ல அதிகமான காஸ்ட்டில் இருக்க மாதிரி இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் எங்கள் ஆதர் ஷாப்பில் வந்து நான் வாங்கணும்னு நினச்சி அந்த கொஞ்சம் கொஞ்சம் கிச்சன் டூல்ஸ் அதெல்லாமே முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாரிஸ் உள்ள செல்லத்துறை எனக்கும் அந்த ஷாப்புக்கு தான் வந்து போக போகிறோம். ஒன் ஆல் பிளானிங் அனடெஸ்ட்டில் வந்து கடை அண்ட் ஃப்ரைங் பேன் அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த கடைக்கு போக போகிறோம், வாங்க போகலாம். கடைசியில் ஹார்ட் அனடைஸ்ட் வந்து வாங்கிட்டேன். பட் ஆனால் இது வந்து பாரிஸில் உள்ள செல்லதுறை எனக்கு அந்த கடையில் வந்து வாங்கலை. அந்த கடைக்கு வந்து நான் போனப்போ செம்ம ரஷ்ஷாக இருந்தது. அதோட கடைக்கு உள்ளே கஷ்டப்பட்டு உள்ளே போனதுக்கப்புறமும் அங்கே வந்து சொல்லிட்டாங்க அனடைஸ்டில் வந்து எல்லாமே செட்டாக தான் கொடுப்போம், செட் ஆஃப் 4, செட் ஆஃப் 5 அந்த மாதிரி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே வாங்கலை. நான் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு டி நகரில் வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் வந்து இந்த ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் உள்ள ஹார்ட் அனடைஸ்டில் உள்ள குக்பாட் பேட்டர்னில், இது வந்து ஒரு கடை தான்,
கடாய்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குக்பாட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லிட்டோடே வருது. ஸோ ப்ரெஸ்டீஜ் ப்ராண்டில் இருக்கிறதுனால இதை வந்து உடனே வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பேஸ்லேயே இருந்தது. ஸோ நான் இண்டக்ஷன் பேஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 1780 ருபீஸ்க்கு இருந்தது. இது வந்து ஆஃபரில் 1180 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட இதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் இருந்தது, அது வந்து 999 ருபீஸ்க்கு இருந்தது. ஸோ அதை விட இது கொஞ்சம் தானே ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதிகமான இப்போ குவான்டிட்டியில் ஏதாச்சும் நம்ம குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்குமே வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக இந்த வாரண்டி கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு கடையிலே கொடுத்து மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு வந்து கடாய் டைப்பில் தேடிட்டு இருந்ததை விட இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இதே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3.2 லிட்டர். ஸோ அதனால் நம்ம வந்து குழம்புலாம் வைக்கும்போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கடாய் உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது நம்ம நார்மலாக கடாய் வாங்கும்போது அதில் வந்து லிட் வராது, இதில் வந்து அட்டாச்சாக வந்து கிளாஸ் லிட்டுமே வருது. ஸோ அந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இதே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான் என்னோடய ஷாப்பிங் பிளாக் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் இதுக்கப்புறம் இன்னும் அப்பப்போ இந்த மாதிரி ஷாப்பிங் பிளாக்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.